சீ தமிழில் கலந்து போனதோடு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எனக்கு வந்து மூணு ஜட்ஜஸும் கண்ணை திறந்துட்டாங்க. தண்டட்டி கருப்பாகி தாடகியூற்று மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ளே போனாலே சட்டை பண்ணலை. ஏன்னா என்னோட லுக்கு அப்படி இருக்கு இல்லையா. வெள்ளை குதிரை மேலே விச்சரிவா கையிலேந்தி அந்த மாதிரி வாழ்க்கையில் நினச்சா கூட வராதுப்பா. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா ரமணியம்மா, உன்னை வந்து துணி துவைக்க சொல்ல கூட அச்சமாக இருக்கு. நான் கலைஞர் டிவியில் சீஃப் கெஸ்டாக பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணியும் வெளியில் தெரியாமல் இருந்தேன். என்ன சரி, நாலாவது ரவுண்ட்லேயே எனக்கு ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து காசு அனுப்பிச்சாங்க. அட உன்னடா மடையா. கிழக்கு வெளுத்ததமா கீழ்வானம் சிவந்ததமா இதுமே திருச்சி ஓதிட்டேன் நான் அந்த பாட்டு. டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு இந்த ரமணியம்மாவோட பெரிய நன்றி, வணக்கம். டைம்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம் பாலாஜி. டைம்ஸ் ஆஃப் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் ரமணியம்மாள் இருக்காங்க. பல சூப்பரான பாடல்கள் பாடி மக்கள் இதை கொள்ளையடித்தவங்க. ஜி தமிழில் சரிகமப்பா நிகழ்ச்சி மூலமாக சூப்பராக பாடி எல்லாரோட வீட்லையும் இடம் பிடிச்சவங்க. உங்களுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. முன்னாடியில் நீங்கள் வந்து சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் தெருவில் ஸ்ட்ரீட்டில் எங்கே நடந்தாலும் சுற்றி சுற்றி செல்ஃபி எடுக்கிறாங்க, பயங்கர பாப்புலர் ஆகிட்டீங்க. எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்? இந்த ஃபீலிங் வந்து அதாவது மண்ணுக்குள்ளேயே கடந்த என்ன வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க இல்லையா. இந்த நேரம் வந்து ரோட்டில் போனால் யாருமே பாடகின்னு தெரியாது என்ன. இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து 10 பேர் 20 பேர்னு ஒரு தெருவில் நடக்கவே முடியல என்னால். அந்த அளவுக்கு பாப்புலர் ஆக்கிறது சீ தமிழ் சேனல் என்ன. நீங்கள் வந்து உங்களுக்கு பிறந்தபோது வச்ச பேர் ரமணியம்மாள். அந்த பேர் வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு ராக் ஸ்டார். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்து கணேசன்ற பேர் சிவாஜி கணேசன் மாதிரி உங்களுக்கு ரமணியம்மாள் ராக் ஸ்டார் ரமணியம்மாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம்? அந்த அனுபவம் அதாவது சின்ன வயசில் ரமணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனப்பாடு ரமணியம்மாள். இப்போ வந்து அந்த சீ தமிழில் கலந்து பாடினதோடு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எனக்கு வந்து மூணு ஜட்ஜஸும் கண்ணை திறந்துட்டாங்க. அட உன்னலடா மடையான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே வந்து பிளைண்ட் டெஸ்ட்டு, அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வரையிலேயே கண்ணு திறந்துட்டாங்க. சேர சோழ பாண்டியன் நான் வச்ச பேர் அவங்களுக்கு. ஓகே, யார்? விஜயபிரகாஷ், கார்த்திக். கார்த்திக்கு அவர் சீனிவாஸ். ஓகே, எப்படி எனக்கு ராக் ஸ்டார் பட்டம் கிடச்சதோ அதே மாதிரி நான் அவங்களுக்காக சேர சோழ பாண்டியர் அப்படின்னு நான் பேர் வச்சேன். மூவேந்தர்கள்னு சொன்னேன் நான். ஓகே, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ராக் ஸ்டார் ரமணியம்மான்னு. இப்போ உலகம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இடத்துல வரவேற்பு. எந்த ஊரில் நீங்கள் கச்சேரி பண்ண போனாலும் உங்க சீட்டு ஃபுல்லாக எடுத்து கேள்விப்பட்டோம். இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் ஒரு ஊருக்கு எந்த ஒரு மன்னார்குடியா 2500 பேரும் வந்து அப்படி ஃபுல்லாக ரொம்பிட்டாங்கன்னு ஒரு சேர் காலி இல்லாத வந்து உட்காந்துட்டாங்க. சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, ஒரு பாடகியை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அறிமுகமே ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம். நீங்கள் பாடின பாட்டு காதல் படத்தில் தண்டட்டு கருப்பாய் அப்படின்னு, ஏன்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறது மாதிரி சில படங்களை பாடிட்டு இருந்தீங்க. காதல் படத்தில் ஜோஷா சீதர் மியூசிக்கில் தண்டட்டு கருப்பாயின்னு அந்த ஓப்பனிங் ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த பாட்டை பாடுங்களேன். பாடம் சார், நான் வந்து முதல்ல வந்து ரெக்கார்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் தளபதி சார்னு அவர் ஒருத்தருக்கார், அவரை மறக்கவே முடியாத நபர் அவர். தளபதி சார் வந்து எனக்கு நிறைய இந்த கிறிஸ்டின் சாங்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பாடுறதுக்கு சிடி பண்ணுற எல்லாமே ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் எனக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுப்பார். தளபதி நம்ம பெரியார் நாச்சி படம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். அப்புறம் அம்மா, நான் வந்து நிகழ்ச்சி சும்மா விட்ற மாட்டேன், உங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சு எல்லா கதையும் கேட்பேன். ஆமாம் சரிங்களா. ஆனால் அவர் மூலமாக வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தார் அவர். அதுக்கப்புறம் இந்த தண்டட்டி கருப்பாய் வந்து பாப் சிங்கர் சாலினியோட அம்மா வந்து மிஸ்ஸஸ் ஜெரினா, கணேஷ் குமார் அண்டு மிஸ்ஸஸ் ஜெரினா அவங்க வந்து மூலமாக எனக்கு காதல் படம் சான்ஸ் கிடைச்சிது. அவங்களே காரில் கொண்டு போயாங்க கலசா ரெக்கார்டிங் தியேட்டர், ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு பாடினது. சூப்பர், பாடுங்களேன் அந்த பாட்டை. தண்டட்டி கருப்பாகி தாடகியூற்று மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ளே போனாலே வாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ, வாயாடி பேச்சையெல்லாம் ஏற கட்டிக்கோ, பொண்ணுன்னா வெக்கம் வேணும் புரிஞ்சு நடந்துக்கோ, பூவுன்னா வண்டு வரும் மறைஞ்சு நடந்துக்கோ, கறிக்குள்ள சோறா சோத்துக்குள்ள கறியா பந்தியில ஜாதி ஜனம் புலம்புதடி, தண்டட்டி கருப்பாகி தாடையுற்று மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ள போனாலே. சூப்பர், நீங்கள் கறிக்குள்ள சோறா சோறுக்குள்ள கறியா இதை தான் பார்க்குறேன் நான். நம்ம வந்து தலப்பக்கட்டியில் இருக்கும், அரசர்வாக்கமில் இருக்கும். சூப்பர்மா, ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களோட வந்து இசை பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து சீ தமிழ் சரிகமப்பா மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட பரிச்சயம் பண்ணீங்க, ஏன்னா நீங்கள் படங்களில் பாடிட்டு இருந்தீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஏன்னா அப்போ சோஷியல் நெட்ஒர்க்லாம் இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகலை, பட் இப்போ வந்து நல்லாவே ரீச் இருக்குது. சரி, சீ தமிழுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க இந்த பாடல் பாடுற நிகழ்ச்சியில் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக? எனக்கு 22 எபிசோட் நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச பாடகையாக இருந்தீங்க. எப்படி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அறிமுகமானீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து நான் டிவியில், எங்கிட்ட டிவி கூட கிடையாது, எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது. அதை நான் வந்து பக்கத்தில் எங்கள் பொண்ணு இருக்கா அவங்க வீட்டில் பார்த்தேன். சரிகமப்பா நிகழ்ச்சி ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். அந்த இல்லாத குழந்தைங்க, அதாவது ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களோ இவங்க என்கரேஜ் பண்ணி, சீனிவாசன் முப்பெரும் தேவர்னு நான் வச்சுருக்கேனே, அவங்க மூவேந்தரும் நான் நல்லா என்கரேஜ் பண்ணி
தன் கையில் கடைசி ஒரு உதவியை உதவியாக கூட கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். சரி, இந்த மாதிரி மேடையில் எனக்கு வந்து கண்ணதாசனை பற்றி நான் வந்து போட்டியில் கலந்துக்க சான்ஸ் கேட்கல. கண்ணதாசனை பற்றி பாடணும் அந்த மாதிரி மேடை மா இசை மாமேதைகள் நடுப்புற பாடினா எனக்கும் பெருமையாச்சு அப்படின்னு நான் நினச்சி போய் சீதமிழ் சேனல் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து கேட்டேன். ஸ்ட்ரைட்டாக போனேன். ஆனால் வந்து ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் சட்டை பண்ணலை. ஏன்னா என்னோட லுக்கு அப்படி இருக்கு இல்லையா, யாரும் சட்டை பண்ண மாதிரி தெரியல. இருமா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து வந்துட்டேன். எனக்கு வேலை மெயின் முக்கியமாச்சியா உழைக்கிறத, அதனால் நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு நான் வந்து பாலசாண்டிலன் பிறர் நலம் விரும்பி பிறருக்காகவே படைக்கப்பட்டவர் அவர். ஓகே, அவர் வந்து அவங்க வீட்டில் வேலை பண்ணியிருந்தேன் 10 வருஷம். அவர் வந்து பின்னாடி வேலை செய்யும்போது நான் பாத்திரம்லாம் தேய்க்கும் போது பாடுவேன். அவரால் எவ்வளோ எவ்வளோ வெளியில் கொண்டாடணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணார். பெரிய ஆள்கிட்ட ஃபஸ்ட்டு பிபி சீனிவாஸ் கிட்ட ப்ரைஸ் வாங்க வச்சார். அப்போவே உனக்கு எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்றது உணர்த்துற மாதிரி தானே இருக்கு. அதனால அப்போல்லாம் அவ்வளோ பாடுபட்டார். ஆனால் அப்போல்லாம் ரொம்ப வெளியில் வரல, காரணம் வந்து சுச்சுவேஷன் தான் காரணம். இந்த மாதிரி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா, இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு 22 திரைப்படம் பாடினேன், சார் வரைக்கும் பாடியாச்சு. நீங்க விஜயடேன் அவர்கள் கூட பாடியிருக்கீங்கல்ல, அவர் இசையில வந்து ஹரிதாஸ் ஒரு வர்த்தமான அதாவது அதாவது ஆறுதல் சாங் அது, அசரீர் வாக்கு மாதிரி என் வாய்ஸ் மட்டும் வர முகம் தெரியாது. வெள்ள குதிரை சாங்கு அது ஒன்னா ரெண்டு வரி பாடுறேன், பாடுங்களேம்மா. வெள்ள குதிரை மேல விச்சரிவா கையிலேந்தி ஐயனார் வந்தார் ஐயா, அகிலத்தை ஆட்சி பண்ண அகிலத்தை ஆட்சி பண்ண, மன்னவான ஓங்ககில மரப்பாச்சி குதிரை பொம்மை நீ ஆட்சி செய்யும் காலோ, இன்னும் ரொம்ப தூரம் இல்லை இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. இது ஒரு 10 வரி. சூப்பர், உங்கள் வாய்ஸ் ஒரு கணீர்னு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பாட்டு வந்து நீ எப்படி வேணாலும் உங்கள் செயலில் பாடுமான்னு சொன்னார் சார், சொன்னார் அவங்க வீட்டிலே தான் அந்த விஜய் ஆக்டர் விஜய் வீட்டில், பழைய வீட்டில் அவர் இருந்தார், அந்த வீட்டில் பண்ணது இந்த பாட்டு. ரொம்ப நல்லா அதாவது கட்டின புடையோடு தான் போனான் அன்னைக்கு. திடீர்னு கால் வந்தது, எங்கள் பையனுக்கு அப்படியே சன்னாயிட்டான், என்னம்மா விஜயான்ட்டுலாம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். உடனே வந்து வேலை செய்கிற இடத்துல சொன்ன, அப்படியே ஒரு வாயில் சாரி தான் நல்லா, ஆனால் அந்த அதெல்லாம் பார்க்கல, பாகுபாடு பார்க்கல, அப்படியே கொடுத்தாரு. ஹாஃப் அன் அவரில் பண்ணேன், அவர் ரொம்ப பிரமாதமாக அப்படின்னாரு. அப்புறம் உட்கார வச்சு ராமதாஸ் டைரக்டர் எல்லாரும் மொத்தமாக கொஞ்சம் நாளைக்கு பேசியிருந்தா, அப்புறம் நல்ல திருப்தியான சேலரியும் கொடுத்தாங்க சார், எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தாரு. மறக்க முடியாதது அது யூடியூப்லேயும் போட்டிருந்தார். 2013 3 தேதி பிப்ரவரி மாதம் விஜயாண்டனி செயல் வெள்ள குதிரை சாங் எம் ரமணியம்மாள் டீட்டெயிலாக போட்டிருந்தார். நீங்கள் வந்து சொல்லுங்கள் எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கம், சரி. சின்ன வயசுலேயே பாடுவீங்களா? ஆ, சின்ன வயசுலேயே பாடுவேன். அச்சரப்பாக்கத்தில் இருக்க காந்தி நகர். ஓகே, மலையோரம், மலையோரத்தில் வீடு, சொந்த வீடு. ஓகே, அதை அங்கே சின்ன வயசுலேயே பாடுவேன், நான் படிக்கும் போதும் பாடுவேன். இதே தான் தொழில் எனக்கு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு வேலை பண்ண மாட்டேன், மலையில் போய் உட்காந்து கவிதை எழுதுறது அந்த மாதிரி தான் பொழுதுபோக்கு எனக்கு. படிப்பும் நல்லா படிப்பேன். ஓகே, சொந்தமாக அப்போவே ஒரு மனசில் உதிக்கும் கவிதை அது மாதிரிலாம் எனக்கு அதான் பிடிக்கும் ரொம்ப. ஓகே, ஒரு நாளெலாம் டிக்கெட்டு இருக்குது இல்லைங்களா, அப்போ அவங்க சினிமா ஒரு சினிமா ஆனால் மாட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க டிக்கெட்டு. டிக்கெட் இல்லை, அந்த இந்த படம் வருது அப்படின்னு நோட்டீஸ் ஒரு மேலே போட்டிங்கன்னா, இப்போ அந்த தண்டோரா மாதிரி அடிச்சுன்னு வருவாங்க. அதில் ஒரே சந்தோஷம், ஓடி போய் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு காசுக்கு போகாத கொள்ளாத. நான் 10th தான் அப்போல்லாம், அப்போல்லாம் ஏது காசு, நாலாம் டிக்கெட் அப்போ மணலை கூச்சி வச்சு அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நினச்சா கூட வராதுப்பா. அது எம்ஜிஆர் படம் தான் முக்காசி போவோம் நான் எங்கள் அண்ணனும், ஓடி போய் பார்த்துட்டு எங்கள் அப்பா திட்டுவார். அந்த சின்ன வயசு இதுவெல்லாம் நினச்சா ரொம்ப இனிமேல் இளமை மீண்டும் வருமா தான். இல்லை அதான், அது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம், பொற்காலம் அது. சரி, நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆர் அவர்களோட ஒரு பாடலேருந்து ஒரு 4 வரி பாடுங்களேம்மா. சின்ன பயலே சின்ன பயலே, செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சின்ன பயலே, செய்தி கேளடா. அதாவது ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது, பகுத்தறிவும் வளர்ந்தாதான் நல்லது. உனக்கு வந்து அதாவது தமிழ்நாட்டில் வளர்ந்தா மட்டும் போதாது, அந்த தன்னம்பிக்கையும் முறுக்கு இதுவாக அதாவது அதுவும் உடம்புல நல்லா வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதான் கருத்தாழ்மிக்க, கருத்துமிக்க பாடல் இதெல்லாம்.
சூப்பர்மா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்களை ஒரு விஷயம் வந்து பாராட்டி ஆகணும், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி கிடைச்ச உடனே பழசை விட்டுட்டு என்ன புதுசாக இருக்கோ அந்த லைஃப் போயிடுவாங்க. நீங்கள் வந்து வீடுகளில் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்க, நிகழ்ச்சி பாடும்போது வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ வெற்றியாளர் ஆகிட்டீங்க, ரெண்டாவது பரிசு வாங்கியிருக்கீங்க, நிறைய பேரோட பாராட்டு கிடைச்சிருக்கு, உலகளவில் எல்லா மக்களும் உங்களுக்கு பாராட்டு செய்தி அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட்லேயும் நீங்கள் வீட்டு வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை யாரும் சொன்னாங்களா இப்போ நீங்கள் வந்து பாடகை பாடகி ஆரம்பிட்டீங்களா ஃபுல்லாக ஏன் வீட்டு வேலை பார்க்குறீங்க கேட்டாங்க? எங்கள் நான் வேலை செய்கிற வீட்டிலேயே சில பேர் ரமணியம்மா உன்னை வந்து துணி துவைக்க சொல்ல கூட அச்சமாக இருக்கு, ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள்லாம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது சொல்ல கூட அச்சமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன், என்றைக்கும் உங்களுக்கு சர்வன் தான் சார் நான், அந்த மாதிரி தலைக்கணெல்லாம் எனக்கு கிடையாது. அதாவது எங்கள் அப்பா அம்மா வந்து எண்ணங்கள் நல்லா இருந்தால் செயல்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி வளர்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா. அதே மாதிரி வந்து உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும்போதும் பழசம் மறக்கக்கூடாது, அது அது அதாவது திமிர் ஆணவம் வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க. அதெல்லாம் நான் பின்பற்றி இன்னும் கடைசி வரைக்கும் மறக்கலை. அதாவது அது சொல்லுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் கொள்கை நிறைவேற்று தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த எந்த உயரத்தில் போனாலும் தலகணம் வரக்கூடாது. கடவுள் வந்து உன்னை உயர்த்தி பார்ப்பார், இவன் எந்த நிலைமையில் ஆடுறா, மாறுறாங்களான்னு பார்ப்பார். மாறினான்னு வச்சிக்கோங்க, உடனே தப்புன்னு கீழே போட்டுவார், பட்டம் அறந்த நூல் மாதிரி தான் போய் கீழே வரணும். அதனால் எங்கள் தாய் தப்பு சொல்லணும், கருத்தோடு வளரேன். இப்போ நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் வரேன், நாலு வீடு வாடகைக்கோசரம் வாடகை. ஏன்னா வந்து குரல் நமக்கு சாஸ்வதம் இல்லை, எனக்கு 63 வயசு வரைக்கும் வச்சிருக்காரு கடவுள். ஆனால் இது என்னைக்கு போவோமோ அன்னைக்கு போய் நான் வேலை தேடணும். அப்படிலாம் சொல்லாது, இன்னும் நீங்கள் நிறைய வருஷங்கள் பாடிட்டே இருப்பீங்க. சரி, ஜென்ரலாக உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற வீடுகளில் வந்து உங்களை இப்போ எப்படி பார்க்குறாங்க ஜென்ரலாக? எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க? ஏன்னா நீங்கள் டிவியில் டெய்லி பாடும்போது ரமணி அம்மாவில் எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்காங்க. ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஆபத்துக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா வேலை. இப்போ பக்கத்து வீட்டில் ரமணி எங்கள் வீட்டில் செய்கிறவங்க வரல, ஒரு நாள் செஞ்சு கொடுன்னு சொன்னால் நான் பார்க்க மாட்டேன், செஞ்சு கொடுப்பேன், ஆபத்துக்கு போய் செய்வேன். அவங்களாம் இப்போ என்ன சேர்த்துக்கிறாங்க ஃபுல் டைம். ஆ, ராக்ஸ்டார் ரமணி அம்மாள் எங்கள் வீட்லேயும் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமையை தேடிக்கிறாங்க. சூப்பர். சரிம்மா, உங்களோட பர்சனல் லைஃப் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை பசங்க? உங்களுக்கு எனக்கு பசங்க இறந்தது போக மிச்சம் இப்போ 5 இருக்குது. ஓகே, அவங்களே இவ்வளோ சந்தோஷமா, ஏன்னா முன்னாடி வந்து நீங்கள் வந்து பாடகியாக வந்து 10 வருஷம் பாட ஆரம்பிச்சிங்க, ஆனால் வந்து இப்போ அம்மா வந்து ஒரு உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பாடகி ஆகிட்டாங்க, எவ்வளோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு சொல்ல முடியாத சொல்லவன்னா சந்தோஷம்னு சொல்கிறாங்க பற்றியா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாக்கா இன்னும் சந்தோஷப்படுவார், ஆனால் அவர் இல்லை, அவர் 45 வருஷம் என் கூட இருந்தார். ஓகே, பசங்களும் பாடுவாங்களாம்மா? பசங்க இல்லை சார், சிவகுமார் ஓரளவுக்கு பாடுவான், மற்ற தேர்தலும் பாடாது. சரி, உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசிச்சு, இப்போ நம்ம ஜீ தமிழ்குள்ளே வரலாம். நீங்கள் அறிமுகமான கதை சொன்னீங்க, போய் சேனலில் போய் வெயிட் பண்ணிங்க, வெயிட் பண்ணிட்டு யாருமே கண்டுக்கல, வேலைக்கு திரும்பி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த மொமெண்ட்? அதுக்கப்புறம் வந்து பாலசாண்டியன் சார்த்தர் சொன்னேன் நான், இந்த மாதிரி இந்த சரிகமா பாவில் எனக்கு வந்து கண்ணதாசனை பற்றி பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து யாரோ உள்ள ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டிருக்காரு, அவரும் முடியாதுன்னு என்ன சொல்லியிருக்கா பாரு, ஆனாலும் அவர் விடலை, விடாமுயற்சி வெற்றி தரன்ற மாதிரி மறுபடியும் கேட்டு என்னோடய ஆர்டர்லாம் எடுத்து அனுப்பிச்சார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்குன்னா மறுநாளே எனக்கு வீட்டு அந்த கார் வந்து கூட்டுன்னு போயிட்டாங்க. ஆக ஒரு இத்தனை திரைப்படம் பாடி இத்தனை கோல்டு காயின்லாம் வாங்கியிருக்கேன் நான், எல்லா டிவிலையும் வந்திருக்கேன், கலைஞர் டிவியில் சீஃப் கெஸ்டாக பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணியும் வெளியில் தெரியாமல் இருந்த எண்ணெய் குடத்துக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சா வெளிச்சம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்த எண்ணெய் வந்து குண்டியில் ஏற்றி வைத்தவங்க இவங்க ரெண்டு பேர், பாலசாண்டிலையும் நான் சாய் சார் ரெண்டு பேர். அது அதில் எண்ணெய் அதாவது அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்ச விளக்கு மங்கிய ஒளி கம்மியாகாத இருக்கிறதுக்கு தூண்டுகோல் மாதிரி இருந்தது சீ தமிழ். சீ தமிழ் மறக்கவே மாட்டேன். ஆக இவங்க ரெண்டு பேர் வந்து கோவில் கடவுள், அது உள்ளே இருக்கிற கர்ப்ப சீ தமிழ் வந்து ஒரு கோயில் எனக்கு, அது உள்ளே இருக்கிற கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடவுள் தான் இவங்க ரெண்டு பேரும். கூட வந்து எனக்கு வந்து நிர்மலா டீச்சர் ரொம்ப ஒத்துழைச்சாங்க, சித்ரா விஜய் சார் இவங்கெல்லாம் ரொம்ப எம்எல்ஏ ரொம்ப பிரியம், வயசானவங்கன்னு ரொம்ப திட்டாமல் கொள்ளாமல் ஒரு அதை டைமிங்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. பார்த்து பார்த்து நீ வேலை செஞ்சுட்டு வாமான்னு அட்ஜஸ்ட் பண்ண சேனல் சார் அது. ஓகே, எனக்கு அதையும் பார்த்துக்கணும், இதையும் வந்தேன். ஒரு மணி கார் அனுப்புங்கப்பா சார்னா அது சரிம்மா அப்படின்னா யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அத்தனை வீடும் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டாத தொட்டு சரி கடவுள் வந்து நம்மளை பாதி வேலை கம்மி பண்ணுறாருன்னு விட்டுட்டேன். இப்போ எதுக்கு இன்னும் கஷ்டப்படணும்னு இப்போ 4 வீடு வாடகைக்கு செய்கிறேன். ஓரளவு பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சி இருக்குது, ஓரளவு பொருளாதார வளர்ச்சி. 4வது ரவுண்ட்லேயே எனக்கு ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து காசு அனுப்பிச்சாங்க, இந்த
ஒரு அந்த அந்த ஊர் டாலர் பிரகாரம் மூணு பேருக்கு வந்து 32000 சில்லற வந்தது. சீனி சார் வந்து சீனிவாஸ் சார் வந்து கொண்டாந்து கொடுத்தார் ஒரு மேடையில. ஓகே. கண்ணு தெரியாத ஒரு ஒருத்தர் அப்புறம் வந்து மோகன சுந்தரி எனக்கு ஒரு ஆளுக்கு மூணு பேர் கொடுத்தாங்க. நான் அதை எடுத்துட்டு போய் ராத்திரி அப்படியே இதுவாண்ட வச்சேன், சாமி ஆண்ட வச்சேன் அந்த இது டாலரை. அதுக்கப்புறம் நான் வந்து வேலை செய்யற ரூட்ல எங்கேயோ கொடுத்து மாத்தனதுக்கு 32780 ரூபா பில்லோட கொடுத்தாங்க. அதை அதை கொண்டு போய் உடனே அந்த 10% வாங்கின இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். முதல்ல 10 வட்டிக்கு வாங்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் வந்து ஜூரி ஒருத்தவங்க வந்து ரம்யா மறக்க முடியாதவங்க, அவங்க அவங்க வந்து சாப்பிடும்போது கொடுத்தாங்க, நீ இதையும் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 10,000. அப்புறம் ஜுங்கா படத்தில் ஒரு 10,000, இவர் வந்து யுவன் சங்கராஜா 10,000, இப்படி லைனாக வந்திருந்தது. ஒட்டுமொத்த 70,000 கடனும் கொடுத்தாச்சு. நிம்மதியான வாழ்க்கை சீ தமிழால கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க சிங்கப்பூர் கூட்டு போனாங்க. அங்க வந்து நாங்க பார்த்தோம் அந்த வீடியோ, எவ்வளவு மக்கள் வரவேற்பு, வரவேற்பு பயங்கர வரவேற்பு. எஸ்கார்டோட தான் போனேன் நானு. அந்த சிங்கப்பூர்ல வந்து ஒரு பியூட்டி பார்லர்ல வந்து ரெண்டு பாட்டு பாடினதுக்கு அவங்க வந்து கம்மல் பெருசா எடுத்தாங்க எனக்கு. இது வந்து எனக்கு தேவையில்லம்மா, இவ்வளோ பெருசு கிடையாது என் காது, சின்னதாக கொடுங்கன்னு அவங்களே பார்த்து போட்டு விட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுக்கணும் எனக்கு, அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க பேர் ஜெயா ராஜு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மறக்கவே மாட்டேன். ஸோ ஜெயா ராஜு இந்த வீடியோ பார்த்தாங்க சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல இவங்கெல்லாம் கூட்டு போனாங்க. சித்ரா தான் கூட வந்தது, அவங்க எல்லாரும் கூட்டும் போய் காமிச்சாங்க. விஜய் சார்லாம் ரொம்ப தங்கத்தில் இடம் போடலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல மாதிரி. அருண்ன்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவரும் வந்தார். எல்லாருமே என்னை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கினாங்க. இந்த நிகழ்ச்சியை ஜட்ஜாக வர கார்த்திக் விஜயபிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் உங்களை ரொம்பவே நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், அது உண்மை. அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதாவது பழைய பாட்டை இவ்வளோ டேலண்டாக பார்க்காம நல்லா பாடுறேன், ஒரு பிசுறு இல்லாத பாடுறேன்ட்டு ஒரு சில வரிகள் வந்து திருப்பி என்ன பாட சொல்லி ரசிப்பாரு சீனிவாஸ் சார்லாம். ஏத்தாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா திருப்பி பாடுமா அப்படின்னு சொல்லுவாரு. அதுபடி எனக்காக விட்டு அதாவது என்னை ரொம்ப மரியாதையா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அவங்க. மூணு பேருமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சூப்பர், அவங்களுக்கும் அவங்களும் என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவங்கள ரொம்ப. நாங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம், ரொம்ப அழகாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் ஷோவில் வந்து கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரி அவரைய பாட்டு பாடினீங்க, அந்த பாட்டை எங்களுக்கு ஒரு நாள் லைன் பாடுங்களேன். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே, அட உன்னடா மடையா கண்மையக்கும் பாட்டை சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா தரனே தரனே, மனசில் இடம் பிடிச்சா ஹாஹா எலச நில ஜெயிச்சா ஓஹோ ஊரு ஜனமூக்கல வரலும். அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு கண்ணெல்லாம் கைட்டி போட்டாங்க கார்த்திக் சார் மூணு பேருமே. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். சரி, நிறைய திரைப்பிரபலங்கள் ஜட்ஜாக வந்தாங்க. பிரபல பாடகி வாணிஜரம் வந்தாங்க, எல்லாரீஸ்வரி அம்மா வந்தாங்க, சுஜாதா இருந்தாங்க, நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க? எல்லாருக்கும் ரொம்ப, அவங்கவுங்கள பார்த்த உடனே கற்பனையாக ஒரு பாட்டு யாருக்கும் பிடிக்காம போகுமா என்ன, அவ்வளோ எல்லாரும் ஓடி வந்து கட்டி தழு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அந்த 22 ரவுண்டுக்கும் கடைசியாக இவர் வந்தார், வைரமுத்து சார்லாம் வந்தாங்க. சசிகுமார் சார் வந்து ஆத்தா நான் நீ என்ன தேடி வரவானா, நான் உன்னை தேடி வந்து வாய்ப்பெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப. பேரன் ஜெயிச்சா பாட்டி பாட்டி விட்டு கொடுக்கணும், பாட்டி ஜெயிச்சா பேரன் விட்டு கொடுக்கணும்னு அப்படி ஒரு அதாவது சமாதானமாக எவ்வளோ ஒரு அட்வைஸான வரிகளை சொல்லி அவர் அவ்வளோ பாராட்டினார் என்ன. அந்த அந்த சசிகுமார் சார் வர்றவங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதே பெரிய விஷயம் இல்லையா. புரியுது. எல்லாம் வயசு எனக்கு இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ பெரிய நபர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது. இப்போ நான் வேண்டிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது, சுயநலமாக எப்பவுமே வேண்ட மாட்டேன். உலகத்தில் எல்லாரையும் நல்லா வெயின்னு தான் வேண்டிட்டு தான் என் குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். இப்போ நான் வேண்டதெல்லாம் என்ன வந்து என் காலில் ஆசீர்வாதம் வாங்கினவங்க அத்தனை பேரையும் 100 ஆயுசு வச்சு வைங்க கடவுளேருந்தான் வேண்டிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஆன்சரியர். உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடல் பாடும்போது கெஸ்ட்டு வரவங்களுக்கு லைனை இட்டு கட்டி அந்த மொமெண்ட்டே வரிகளை மாற்றிலாம் பாடுறீங்க. ஆமாம் ஆமாம். அதை எப்படி டக்குன்னு நீங்கள் அதான் பாடல் எழுதுவேன்னு சொன்னீங்க சின்ன வயசில்? எழுதுவேன். நான் வந்து நான் இப்போ அவங்க ஜட்ஜி இப்போ வராங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே மேடைக்கு போனர் பாடுதான் வராங்கன்னா, அப்போ நான் உள்ளே ஏசி இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே போய் உக்காந்துருக்க மாட்டேன், இங்கே தான் வெளியில் தான் ரூம் இருக்குது அங்கே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரிகள் மனதிலேயே தயார் பண்ணுவேன். ஓகே ஓகே, வாணிஜரம் பாடுங்க. எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடும்போது அவங்க கூட பாராட்டினாங்களே, நான் பாடினதுல எல்லாம் கவனிச்சு கவனிச்சு பாடுறீங்களா? ஆமாம் ஆமாம். எல்லாரீஸ்வரி வந்து அந்த அதாவது வளைவு செழிவு நான் என்னென்ன அதாவது தென்னாவட்டெல்லாம் வச்சு பாடினா அத்தனையும் இருக்குமா, நானே சின்ன வயசில் பாடின பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க.
அண்ணன் தம்பி எஸ்பிபி அதுக்கு வந்து நல்லா கவனம் இருக்கு எனக்கு அந்த இவங்க அண்ணன் தங்கச்சி இல்லையா அதே மாதிரி எம்ஜிஆர் படத்துல காஞ்சி தலைவன் அண்ணன் தங்கச்சி விஜயகுமாரியும் எம்ஜிஆர் அவங்கள வச்சு அவங்க பாடின ரொம்ப சந்தோஷம் என்ன பாட்டு பாடுங்க ஒரு கோடியில் இருமலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா இந்த ரெண்டு வரி பாடின உடனே அவங்களுக்கு சந்தோஷமாய் ஓடி அந்த மேடையிலேயே கட்டி தழுவி எல்லாம் பண்ணாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்ல அம்சமான பிரசன்னாவுக்கும் பாடியிருக்கேன் பிரசன்னா ஸ்னேகல ரொம்ப ரசிச்சாங்க பாடல பிரசன்னாவுக்கு வந்து கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா பிரசன்னா வருகை கண்டு சரிகமப்பா மலர்ந்ததம்மா அப்படி பாடுற அவர் வீட்டில் போய் ஸ்னேகாவிட்ட சொல்லி சொல்லி என்ன இந்த அளவுக்கு பாடினாங்க போகணும்னு ரொம்ப அவங்க ஸ்னேகாவை என்கிட்ட சொன்னாங்க சூப்பர் சூப்பர் அது மாதிரி ஸ்னேகாவுக்கு ஒரு பாட்டு பாடினேன் நீ சிரித்தால் போதும் முத்து உதிரும் தன்னால் நீ பார்த்தால் போதும் அந்த நிலவும் தோற்கும் உன் முகத்தை கண்டால் அந்த முல்லையும் தோற்கும் உன் சிரிப்பினை கண்டால் இந்த மாதிரி என்ன பட்டி நடந்தால் அந்த பாட்டை மாத்தி போட்டீங்களா அந்த மாத்தி போட்டேன் அதாவது அவங்க முகத்தை பார்த்தா நிலவு கூட வெட்கும்னு அந்த அந்த அர்த்தத்துல நிலவு மாதிரி தானே இருக்கு தோசை சுட்டா மாதிரி மூஞ்சி ரவுண்டா முள்ள மாதிரி இருக்கும் சிரிப்பு சிரிச்சாங்கன்னா அதனால அந்த வரிகளை டக்கு டக்குன்னு வரும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து உனக்கு வந்து அனுப்பறேன் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பருவம் என்னும் தேரிலே பறக்கும் காதல் வாழ்விலே இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் இந்த பாட்டு வந்து இளமை இருக்கும்போதே எல்லாத்தையும் அனுபவிச்சுடுங்கன்னு எஸ்எஸ்ஆர் பாடுவார் தைப்பிறநாள் வழிபாடு அந்த மாதிரி தான் உனக்கு சொல்றேன் லைஃப் என்ஜாய் பண்ண சொல்றீங்க என்ஜாய் பண்ணி கண்டிப்பா போய் சந்தோஷம் வந்தா கிடைக்காது பாத்தெல்லாம் தேங்க்யூ சோ மச் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் லேட்டா கிடைச்சாலும் ரொம்ப சரியான சமயத்துல ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு ஏன்னா நான் கேக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேர் தெரியாதவங்க கூட இப்ப நீங்க ஒரு தெருவில் போனா நீங்க பிஸி ஆயிட்டீங்க எல்லாரும் வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது அதெல்லாம் ஒரு சந்தோஷமான தருணம் அது ஏன்னா அடுத்தவங்க மனசு இடம் பிடிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து எத்தனை கண்ட்ரீல நிறைய வெளிநாடுகள் உங்களை பாட கூப்பிடறாங்கன்னு கேள்விப்பட்டோம் சிங்கப்பூர்ல பார்த்தோம் இப்ப ஆஸ்திரேலியா போறீங்களா கனடா இப்போ வந்து தஞ்சாவூர் திருச்சி மன்னார் மன்னார்குடி பாடியாச்சு நிறைய பேர் இப்போ முந்தானத்து கூட மிகப்பெரிய இடம்லாம் கூப்பிடுறாங்க நான் கேள்விப்பட்டேன் வெளிநாடுகளே நிறைய கூப்பிடுறாங்க நிறைய இடத்துல என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா எனக்கு ஏற்கனவே நொந்து போன உடம்பு 45 வருஷமா இந்த வேலை செஞ்சு உடம்பு உட்கார முடியல சிங்கப்பூர் போயிட்டு வரும்போதே விஜய் சார்ட்ட சொன்னேன் ஃப்ளைட்ல உட்கார முடியல சார் என்ன இனிமேல் வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்களாம் ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்க அவங்களே கூட்டு போகிறாங்க இல்ல உங்களுக்கு இருக்க திறமை நீங்க கண்டிப்பா வெளிநாட்டு மக்கள் முன்னாடி பாடியே காமிக்கணும் ஆசை என்ன எனக்கு பணம் கொடுத்த நாடு சார் அது வந்து பாவம் அவங்க மக்கள் பாக்குறான்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா போய் ஆகணும் கண்டிப்பா முகத்தை பார்த்து டிவியில பார்த்தவங்களே கொடுக்கும் போது அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இப்ப நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்லை அதனால கண்டிப்பா போவேன் சேனல் கூப்பிட்டாக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாடகி சொர்ணலதா தெரியுமா சொர்ணலதா தெரியும் மாலையில் யாரோ மனதோடு பேச அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு பாடகி அவங்க இது வரைக்கும் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணதே இல்ல இல்லையா ஃப்ளைட்ல போனது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளைட்னா பயம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணதே இல்ல பட் நீங்க வந்து உங்க உடம்பு வந்து சீக்கிரம் சரி பண்ணிக்கோங்க நிறைய கண்ட்ரில பாடுங்க நிறைய தமிழ் ரசிகர்கள் தமிழ் தெரிஞ்ச மக்கள் உங்க பாடல கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நிறைய பாடம் எதுக்கு சார் பயப்படணும் நம்ம பாட்டு போறோம் இல்லையா இல்ல அவங்களுக்கு பயம் இருந்துச்சா அவங்க டிராவல் பண்ணல உங்களுக்கு உடம்பு நோவுங்கிறது போலன்னு சொன்னீங்க ஆனா நீங்க சீக்கிரம் உடம்பு தெரியும் நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு என்ன படம் தெரியாது ஆனா ஒரு குத்து பாட்டு ஒரு அதாவது
அதாவது முகமலர்ந்தா அமைதியிலே வந்து ஊமை மாதிரி இல்லை முகமலர்ச்சியோட இருக்கிற ஒரு அமைதி ஓகே அந்த முகமலர்ச்சியும் இருக்கு அமைதியும் இருக்கு மௌனம் பிளஸ் முகமலர்ச்சி கொண்டவர் யுவன் சங்கராஜா நான் ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே எடை போடுவோம் மனசில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேர மாதிரி ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி நடிச்ச ஜுங்க படத்துக்கு அழகான ஒரு பாடல் பாடிருக்கீங்க அதுவும் வெளியில் வரலையே அவர் வந்து மக்களின் செல்வன் குட்டி எம்ஜிஆர்னு சொல்லலாம் அவர் ரொம்ப தங்கமான மனசு நிறைய நட்சத்திரங்கள் வந்து உங்களை நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக பாராட்டினாங்க அது எப்படி இருந்துச்சு அந்த தருணம் அந்த தருணம் தான் பிறவி பலனே நான் இருந்தேன் நம்ம எதுக்கு போகிறோம்னா வேஸ்ட்னு நினைப்போம் ஒரு நாளைக்கு ஆனால் அந்த கடவுள்கிட்ட வேணது எனக்கு கை மேலே நிறைய பலன் கொடுத்தாங்க இப்போ பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஓகே ஆமாக்கா இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் ஃபைனலில் வந்து பயங்கரமான போட்டி இருந்துச்சு நீங்கள் வர்ஷா ஜஸ்கரன் எல்லாருமே ஸோ என்ன பாடல் பாடினீங்க நீங்கள் நானா நைட்டால் பாட்டு எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் பொதுவாக என் மனசு தாங்க ரெண்டுமே பிச்சு ஒதுக்கிட்டேன் நான் அந்த பாட்டு ரெண்டுமே ஒரு நாலு நாள் எங்களுக்காக பாடுங்களேன் நானானகிட்டால் அது நடந்து விட்டால் நானானகிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இந்த பாட்டு எம்ஜிஆர் பாடல் அடுத்து பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நன்மையே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம் இந்த ரெண்டு பாட்டுமே அழகா பாடுங்க வாழ்த்துக்கள் நீங்க வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் இப்ப தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து அர்ச்சனா உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களே ஆங்கர் அர்ச்சனா அவங்க எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு கூட நான் பாடியிருக்கேன் நான் அது அவங்களுக்கு வந்து அந்த இந்த பாட்டு பாடிருக்கேன் உன்னை கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்றது என்ன சொல்ல நூறு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை தாண்டியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் ஒரு ஜாடையில் சொன்னேனே புரியாதா தெரியாதா அந்த பாட்டு வந்து ஒரு நாலு பேரகிராஃப் டைம் கொடுத்தாங்க பாடினேன் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அர்ச்சனா உன்னை கண்டு எண்ணம் யாவும் இல்ல அப்படின்னு சொல்லாத அவங்க அழகா தானே இருக்காங்க அதுக்காக அவங்க அழகா வர்ணிச்சு அந்த பாட்டு பாடினேன் சிட்டுக்குருவி சிக்கனமா சிங்காரமா கூடு கட்டி ஒய்யாரமா மதிருக்கு கூட்டிலே அதன் விடாமுயற்சி வெற்றியை தந்தது உழைப்பிலே அர்த்தம் புரியுதாப்பா உனக்கு இவ்வளோ நேரம் வந்து நான் என்னோட மியூசிக்கை பற்றி பேசினேன் எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ரொம்ப நன்றி என்னோட இன்டர்வியூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்